Hi friends, welcome to Yummy Recipes in Tamil. Iniki namma channel la Chettinad chicken gravy eppadi seiyalanradha paakaporum. Idu rice, idly, dosa, chappati, puri, naan idu ellathukodiye set aagum. Vaanga adu eppadi seiyalanradha paakalam. Friends, adukku munnadi namma channel la ipo yaravadhu pudusa paakringa marakama subscribe pannunga, pakkathula irukka bell symbol press pannunga. Appo dhaan na pudusa upload pandra videos la ungalaala udane paaka mudiyum. Vaanga eppadi seiyalanradha paakalam. Friends, we have fresh masala. What do we need to do? 1 annachi pu, 1 chinnada patta, 4 yelaka, 5 lavango, 1 tablespoon sombu, 1 tablespoon seeraga, 6 kanji malaga, 1 tablespoon pepper, 1 tablespoon dhaniya. Now, idu ellame seithu namba dry roast pannikalam. நம்ம மீடியம் फ्लेம்ல வச்சி தான் dry roast பண்ணனும் high flameல வச்சா தீஞ்சி போய்டும் அதுக்கு அப்புறம் குழம்பு வந்துட்டு ரொம்ப கசப்பா இருக்கும் அதனால நம்ம மீடியம் டு low flameல வச்சிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நல்லா வீட்ல நல்லா வாசம் வரும் நல்லா ஸ்மெல் அடிக்கும் பீஃப்ல நல்லா ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இத நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ நம்ம இதல ஒரு அஞ்சு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டிருச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே panல 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் ரெண்டு விருந்தியால ரெண்டு வட்டை போட்டுக்கறேன் மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கேன் அதே சின்னதா நறுக்கில போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கறேன் இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா அப்பதான் வந்துட்டு கிரேவி வந்துட்டு நல்லா திக்கா வரும் நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதல 1 டேபிள்ஸ்பூன் chili powder போட்டுக்கலாம் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா பவுடர் அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் mix பண்ணிட்ட பிறகு நம்ம இது கூட chicken போட்டுக்கலாம் நான் வந்துட்டு 1/4 கிலோ chicken எடுத்துக்கேன் அதையும் போய் ஆட் பண்ணிக்கலாம் chicken போட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் வந்துட்டு அந்த chicken மேல நல்லா கோட் ஆகணும் அந்த மாதிரி நம்ம நல்லா mix பண்ணி விடணும் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்
நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சிக்கன் போட்டுக்கணும். சிக்கன் போட்டுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா வதங்கட்டுன்னு விடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த சிக்கனில் வந்துட்டு அந்த மசாலாலாம் வந்துட்டு உள்ளே இறங்கும் சிக்கனுக்குள்ளே. ஸோ சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் சிக்கன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த சிக்கனை வந்துட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு அந்த மசாலா ஃப்ளேவரில் வந்துட்டு சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ 4 நிமிஷம் அடித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1.5 கப் தண்ணி வந்துட்டு இதில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா திக்காக கிரேவி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாலும் நல்லா கிரேவி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக. இப்போ நல்லாவே கிரேவி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது மேலே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையை, இல்லை மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட சுட சுட செட்டிநாடு கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே வந்துட்டு இது நல்லாவே சூட் ஆகும். நீங்கள் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.